தாலிபான்களுடைய கலாச்சாரத்தை இந்தியாவிற்குள் நுழைய விட மாட்டோம். கன்னையாலால் கொலை குறித்து அஜ்மீர் தர்கா நிர்வாகி ஆவேச பேச்சு. குற்றவாளிகள் இருவருக்கும் கடுமையான தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் துணி தைத்து தரும் டெய்லரிங் கடை நடத்தி வருபவர்தான் கன்னையாலால். சமீபத்தில் பாஜகவை சார்ந்த நுபுர் சர்மா மற்றும் நவீன்குமார் ஜிண்டால் ஆகியோர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எழுதிய அவதூறான கருத்துக்களுக்கு ஆதரவாக இருந்து வந்துள்ளார். எனவே இவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி இரு இளைஞர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். அவ்விருவரையும் பிடித்து விசாரித்துள்ள போலீசார் அவ்விருவரும் முஸ்லிம்கள் என்பதும் கொலை செய்வதற்கு முன்பாகவே அந்த திட்டத்தை சமூக வலைதளங்களிலே பதிந்திருந்ததையும் தெளிவாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் கொலை செய்ததை எந்த ஒரு தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவில் எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா சமய தலைவர்களும் இந்த கொலையாளிகள் குறித்து கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அஜ்மீர் தர்காவை நிர்வகித்து வரக்கூடிய ஜெய்னுல் ஆபிதீன் என்கிற தீவானே அஜ்மீர் ஷெரீஃப் அவர்கள் இது குறித்து பேசுகையில், கொலைகள் செய்வது என்பது தாலிபான்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்தியாவிற்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக கொலை செய்வது எந்த மதத்திலும் போதிக்கப்படவில்லை. சட்டத்தை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எனவே அநியாயமான முறையில் கொலை செயலில் ஈடுபட்ட அவ்விருவருக்கும் கடுமையான தண்டனை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சமூகத்தில் நடக்கும் இதுபோன்ற அநியாயமான குற்றங்களுக்கு எதிராக நாமும் குரல் கொடுப்போம், தேசத்தை காப்போம்.